சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒரு வேறு லெவல் இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் இடத்துக்கு வந்திருக்கோம். சுற்றி மூங்கில் காடு, பயங்கர அடர்த்தியாக இருக்குது. இங்கே அழகாக தண்ணி ஓடிட்டுருக்கு, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மூங்கில் காடு, அப்படியே அடர்த்தியாக இருக்குது. வெளிச்சமே போகாத அளவுக்கு அப்படியே அடர்த்தியாக இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் வந்திருக்கோம். அப்படியே சுற்றி பாருங்கள், இங்கே சின்னதாக தண்ணி ஓடிட்டுருக்கு அழகாக. நம்ம ஷூ படாமல் இடத்த தாண்டி போகுது. டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குது. இது வந்து யாரும் பேசுகிறாங்களா இல்லை வந்து சவுண்டு வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு பார்ப்போம். ஹாய் வாஸ் வணக்கம். ஒரு 10 நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நான் வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஊர். இங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில் இருக்குது. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் முக்கியமான ஒரு தலம் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான இடம் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம சேனலை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு தெரியாத இடங்களில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ என்னோடய பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படியே பாருங்கள். இது வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன அருவி. இதை வந்து ஒரு புண்ணிய தீர்த்தம், அதாவது புனித தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சில பேர் குளிக்கிறாங்க, சில பேர் குளிக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து கீழே இருக்கிற இடம். நான் இப்போ வந்து காட்டுக்குள்ளே போகிறேன், அதாவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறேன், மலைக்கு மேலே ஏறி போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காளஹஸ்தி. காளஹஸ்தி கோவில் எல்லாருக்குமே தெரியும். திருப்பதிக்கு போயிட்டு வரவங்களாம் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் இந்த காளஹஸ்தி. இந்த காளஹஸ்திக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ தான் நம்ம வந்து அடுத்ததாக மைசூர்ல செம்மையாக பார்க்க போகிறோம்.